ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2021க்கான எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மூணாம் ஸ்டெப்பு ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு சொல்லாங்க. இதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரீ அப்டேட் அப்படிங்கிறதால, ஸோ இன்னும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கலை, அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறதால, ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஸ்டெப்பில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு மூணு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஸோ அந்த மூணு ஸ்டெப்பை தான் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது. ஏன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தாங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய சீட்டை நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை எடுக்க போக மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமே அடங்கியிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஸ்டெப்பு தாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் தென் கிடைக்காமல் போயிடும், உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே வராது, அப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மூணு பாசிபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வருங்க. ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொதல் பாசிபிலிட்டி, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலேஜே அலாட் ஆகிடுச்சுன்னா, தென் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒன்று அலாட் ஆகுது, இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற பாசிபிலிட்டிஸில் எந்த ஒரு காலேஜுமே உங்களுக்கு அலாட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு மூணு மெத்தட் இருக்குங்க. ஒன்று ஃபஸ்ட்டே அலாட் ஆகும், இல்லைன்னா எதுவுமே அலாட் ஆகாது, இல்லைன்னா ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தது அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க. ஒன்று நீங்கள் அக்செப்ட் அண்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டிக்ளைன் அண்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். தென் அடுத்தது ரெண்டாவது, ஃபஸ்ட்டு இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு காலேஜ், 100 காலேஜ் கொடுத்துருந்தாலும் சரி அதில் ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம், எனக்கு இந்த காலேஜ் ஓகே. ரெண்டாவது, நான் இந்த அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் அப்வர்டு மூமெண்ட் போகிறேன். ஸோ அப்வர்ட் மூமெண்ட்டில் ஏதாவது காலேஜ் இருந்ததுன்னா அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, தென் எனக்கு இந்த காலேஜே வேணாம், டிக்ளைன் அண்ட் அப்வர்டு மூமெண்ட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். தென் ஃபைனலாக எனக்கு இந்த காலேஜ் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 4 ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த மெத்தடில் உண்டு. இப்போது அப்வர்டு மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னா அப்வர்டு மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் 200 காலேஜ் கொடுத்துருந்தாலும் சரி, 100 காலேஜ் கொடுத்துருந்தாலும் சரி, அதில் மொதல் காலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் அண்ட் அப்வர்டு கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் கிடச்சிடும், இதுக்கு மேலே ஏதாவது இருக்கிற காலேஜில் சீட் இருந்ததுன்னா கொடுப்பாங்க. ஸோ டிக்ளைன் அண்டு அப்வர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் எனக்கு வேணாம், மேலே சீட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன். ஸோ இதை தான் நம்ம அப்வர்டு மூமெண்ட் சொல்லுவோம். இந்த அப்வர்டு மூமெண்ட்டில் தான் நீங்கள் வேணா அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம், இல்லைனா அப்வர்டு மூமெண்ட் போகலாம், இல்லைனா டிக்ளைன் பண்ணிக்கலாம், டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்வர்டு போகலாம், சரிங்களா? இல்லைனா எனக்கு எந்த காலேஜுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குவைட் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங்கை. ஸோ இந்த 4 விஷயம் இந்த அப்வர்டு மூமெண்ட் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குதுங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அப்வர்டு மூமெண்ட்லேயும் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வந்துடணும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இந்த 3 மெத்தட் தான் உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம லாகின் பண்ணுறோன்னா ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சா அப்படிங்கிறத இதில் போய் தான் பார்க்கணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது மேலேயே இருக்கும். ஸோ என்ன கம்யூனிட்டியில் உங்களுக்கு சீட் அலாஜாக இருக்குது, என்ன காலேஜ் நேம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் இருக்கிற காலேஜே கிடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்றுக்கிறேன், அதாவது ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம், இல்லைனா ரெண்டாவது ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட், தென் அதையும் விட்டால் இப்போ வேறு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு இல்லாமல் அப்படின்னா, ஸோ ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் 1st ஆப்ஷன், ரெண்டாவது ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆல்சோ going to the upward moment அப்படிங்கிறது. தென் 3வது ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்டு கோ டு த அப்வர்டு மூமெண்ட். தென் ஃபைனலி ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவைட் த கவுன்சிலிங். இந்த 4 ஆப்ஷன் தான். ஸோ முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த 4 ஆப்ஷன் தான்.
ஸோ இதுவும் இல்லாமல் எந்த காலேஜுமே உங்களுக்கு கிடைக்கல. ஸோ நோ அலாட்டட் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஸோ அப்வர்டு மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதையும் விட்டால் குவைட் த கவுன்சிலிங். ஸோ நான் கொடுத்துருக்க காலேஜில் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அப்வர்டு மூமெண்ட் அதை விட்டால் குவைட் த கவுன்சிலிங் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் யுவர் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும், அவ்வளோதாங்க. இப்போது அப்வர்டு மூமெண்ட்டை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்வர்டு மூமெண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க காலேஜ் நீங்கள் எவ்வளோ காலேஜ் வேணால் ப்ரெஃபரன்ஸில் கொடுக்கலாம். இப்போ 100 காலேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு 10வதாக இருக்கிற காலேஜில் சீட் இருந்து கிடச்சிருச்சு அப்படின்னா, மொதல் 9 காலேஜில் சீட் இல்லை, 10வதாக இருக்கக்கூடிய காலேஜில் சீட் இருக்குது கிடச்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் தான் உங்களுக்கு காமிக்கும். இப்போது ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம், எனக்கு இந்த காலேஜே ஓகே அப்படிங்கிறது. தென் அடுத்தது ஐ அக்செப்ட் அண்டு கோ டு த அப்வர்டு, அதாவது எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் மேலே இருக்கிற 9 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் சீட்டு இருந்தது அப்படின்னா கொடுங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அங்கெல்லாம் சீட் இல்லாமல் தானே இந்த காலேஜே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ உங்களை மாதிரியே யாராவது டிக்ளைன் பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்வர்டு மூமெண்ட் கொடுக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு சீட் கிடச்சிது அப்படின்னா அந்த சீட் பெண்டிங் ஆகும்ல, ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதனால தான் அப்வர்டு மூமெண்ட்டு. அடுத்தது 3வதாக இருக்கக்கூடியது ஐ டிக்ளைன், எனக்கு இந்த காலேஜ் வேணாம், இப்போ கிடச்சிருக்க இந்த 10வது காலேஜ் வேணாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9 காலேஜில் ஏதாவது சீட் இருந்ததுன்னா மட்டும் கொடுங்க, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. இதுதான் அப்போர்டில் டிக்ளைன் அண்ட் அப்போர்டுங்கிறது. தென் அடுத்தது ஃபைனலாக எனக்கு எந்த காலேஜுமே வேணாங்க, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 10வது காலேஜ் எனக்கு வேணாம், நான் அப்போர்டு மூமெண்ட்டும் போகலை, கவுன்சிலிங்கை விட்டே நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த 4 ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் உண்டு. பிகாஸ் ஒரு சிலருக்கு எனக்கு கிடச்ச இந்த காலேஜ் தான் வேணும், இதை விட்டால் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் எனக்கு இந்த காலேஜ் எதுவுமே தேவையில்லை, நான் கவுன்சிலிங்லேருந்து வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸோ வெளியே வந்துட்டு ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும், 80% ரீஃபண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அது ரீஃபண்ட் பற்றி சொல்லும்போது நான் தனியாக சொல்கிறேன். தென் இந்த 4 ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த அப்வர்டு மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்வர்டு மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தாங்க, ஒன்று வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லையா மேலே இருக்கிற காலேஜில் கொடுங்க, தென் அதை விட்டால் எனக்கு காலேஜ் வேணாம், மேலே இருக்கிற காலேஜில் இருந்தால் கொடுங்க, இல்லைனா எதுவுமே வேணாம், அதையும் விட்டால் எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், நான் வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிறது. தென் இதுலேயும் முக்கியமான விஷயம், அப்வர்டு மூமெண்ட்டில் எடுக்கிற காலேஜ் நமக்கு எப்படி தெரியும், டென்டேட்டிவ் எலமெண்ட்டில் காலேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டென்டேட்டிவ் எலமெண்ட்டில் நம்ம அப்வர்டு கொடுக்குறோம், கன்ஃபார்ம் கொடுத்து அப்வர்டு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துருச்சா இல்லைங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரொஃபஷனல் அட்மிட் டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா அடுத்த நாள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ டென்டேட்டிவ் எலமெண்ட்டில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் அண்ட் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா சரிங்களா, கன்ஃபார்ம் கொடுத்து அப்வர்டு போகும்போது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது தவிர மேலே ஏதாவது காலேஜில் சீட் இருந்துருச்சு அப்படின்னா அது கிடச்சிரும், ஒருவேளை இல்லை அப்படிங்கிறப்போ அதே காலேஜ் தான் கிடைக்கும். இதுவே டிக்ளைன் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா மேலே இருந்தால் தான் கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு நாட் அலாட்டன்னு சொல்லி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வராது சரிங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அப்வர்டு மூமெண்ட் கொடுக்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கொடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஆர்டர் கொடுக்கும்போதே உங்களுக்கு இந்த காலேஜ்லாம் இந்த காலேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் யாராவது மைண்டை மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அப்வர்டு மூமெண்ட் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது கரண்ட் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போங்க, கன்ஃபார்ம் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அங்கேயும் காலேஜ் கிடைக்காது, இங்கேயும் காலேஜ் கிடைக்காம வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும், இதில் எல்லாம் காலேஜ் கிடைக்காதவங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம், அதுக்கு தனியாகலாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி நான் தனியாக சொல்கிறேன், அதில் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கிண்டி கேம்பஸ்லாம் எதிர்பார்த்தா கிடைக்காது, எல்லோரும் எடுத்தது போக மிச்ச மீதி சீட்லாம் இருக்கும் இல்லையா அந்த காலேஜில் தான் கிடைக்கும் சரிங்களா. அதனால் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு இந்த அப்வர்டு மூமெண்ட் பற்றி புரியலை அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தனியாகவும் நம்ம ஒரு வீடியோ அப்வர்டு மூமெண்ட் பற்றி தரலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம தரக்கூடிய அப்டேட் ஆனது உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.